கோவை மாநகராட்சியின் மேயர் வேட்பாளராக 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது திமுக. நூறு வார்டுகளை கொண்ட கோவை மாநகராட்சியில் 96 இடங்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வசம் உள்ளன. மேயர் பதவியை வகித்து வந்த 19வது வார்டு கவுன்சிலர் கல்பனா கடந்த மாதம் ராஜினாமா செய்தார். புதிய மேயரை தேர்வு செய்ய நாளை மறைமுக தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்த மாநில தேர்தல் ஆணையம் கோவை மாநகராட்சி ஆணையர் பிரபாகரனை தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமித்தது. இந்நிலையில் காளப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் கே என் நேரு, முத்துசாமி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தாம் கொண்டு வந்திருந்த கடிதத்தை அனைவரின் முன்பு வாசித்த அமைச்சர் கே என் நேரு, 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகியை மேயர் வேட்பாளராக முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். மாநகராட்சி மேயர் வேட்பாளராக மாண்புமிகு கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருமதி ரங்கநாயகி அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். நாளை தேர்தல் நடக்கும். மேயர் வேட்பாளரான ரங்கநாயகி முதல் முறையாக கவுன்சிலராக தேர்வானவர். இவரது கணவர் ராமச்சந்திரன் திமுகவில் வார்டு செயலர் பொறுப்பில் இருக்கிறார். ரங்கநாயகி கவுன்சிலராக உள்ள 29வது வார்டில்தான் கோவை திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் வசிக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் கணபதி ராஜ்குமாரின் ஆதரவில்தான் ரங்கநாயகிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு சின்னவர் அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் உயர்தர துணை மேயர் அவர்களுக்கும். மறைமுக தேர்தலையொட்டி திமுக கவுன்சிலர்களை ஒரே இடத்தில் தங்க வைக்கும் திட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது. அதற்காக அவர்கள் துணி பையுடன் தயாராக வந்திருப்பதை பார்க்க முடிந்தது. ஆனால் அப்படி எதுவும் இல்லை என அமைச்சர் நேரு மறுத்தார். கோவை மாநகராட்சியின் மத்திய மண்டல தலைவரும் 46வது வார்டு உறுப்பினருமான மீனா லோகுவிற்கு மேயர் பதவிக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என கூறப்பட்டது. அவருக்கு வாய்ப்பு கிடைக்காததால் கண்ணீர் விட்டபடி காரில் ஏறி புறப்பட்டார். நெல்லை மாநகராட்சியில் கடைசி கட்டத்தில் மேயர் வேட்பாளராக இன்னொருவரும் பெயர் பதிவு செய்திருந்த சூழலில் நாளை ரங்கநாயகி மட்டும் தேர்தலை சந்திக்கப் போகிறாரா, வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்வார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.